शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। श्री गुरुभ्यो नमः। ओम कांची वासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्न चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। एल्लार्क्कुम नमस्कारम। महाप्रियवा அனுபவங்களில் நம்ம பிரதோஷ மாமா அவரை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். வெங்கட்ராமையர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் மகா பிரியவாள அவர் இருக்கிற இடத்திற்கு நேரில் போய் தரிசித்த காரணத்தினால் பிரதோஷமாம் வரலையன்னோ அப்படின்னு மகா பிரியவாளே கேட்கிற அளவுக்கு வாழ்ந்தவர் பிரதோஷம் வெங்கட்ராமையர். ஒரு பிரதோஷ தினமாக பிரதோஷ வேலை ஆரம்பித்தாச்சா மகாபிரியம் என்ன பண்ணுவாரோ அப்படியே பார்ப்பாரான், வெங்கட்ராமையர் இருக்காரான்னு பார்ப்பாரான். அவர் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிப்பத்துக்கிட்ட கேட்பாரான், என்னடா இன்னும் பிரதோஷம் வரலையா அப்படின்னு அவரை பற்றி கேட்பாரான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு அனுகிரகம், அதைத்தான் ஆத்மார்த்தமான பக்தின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மகா அனுஷ தினம், அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அனுஷ தினம். அன்றைய தினத்தை வெகு கோலாகலமாக தான் இருக்கக்கூடிய எழும்பூர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் பிரதோஷ மாமா கொண்டாடுறேன். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மகாபிரிவாளுக்கு எல்லா விதமான வழிபாடுகள் எல்லாம் பண்ணி முடித்து சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணுவா, அந்த மகாபிரிவா படத்தை வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணி அதை ஊர்வலமாக அந்த படத்தை எடுத்துன்னு போவேன். பிரதோஷ மாமா பாஷையில் சொன்னால் மகாபிரியவாளையே ஊர்வலமாக அழைத்து கொண்டு போவார். நான் புரியணுங்கிறதுக்காக படம்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு படத்தை அலங்காரம் பண்ணி, மகாபிரிவ படத்தை அலங்காரம் பண்ணி மாலைகள் போட்டு பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப ஜெகஜோதியாக அதை அப்படியே பக்தர்கள் சுமந்து செல்வார்கள், அந்த பல்லக்கை சுமந்து செல்வார்கள். அந்த யாத்திரையில் இதில் பவனியில் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே ஜெய ஜெயசங்கர கோஷத்தை சொல்லி இந்த மகானது சிந்தனையோடு மகானை பற்றிய நினைப்புடன் இந்த பவனியில் கலந்து கொள்வார். இந்த ஊர்வலம் போகும். இந்த ஊர்வலம் எக்மோரில் இந்த குவார்டர்ஸில் புறப்பட்டு எங்கே போகும் அப்படின்னா புரசவாக்கத்தில் ஒரு இடம் வரைக்கும் போகும். ஒரு இடம் வரைக்கும் போட்டு அங்கிருந்து மீண்டும் திரும்ப வந்துடும். இதுதான் இவர்களுடைய வழக்கம். இந்த வைகாசி அனுஷத்தனைக்கு கார்த்தால் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து அன்னதானம் எல்லாமே மத்தியானம் சிறப்பாக முடிஞ்சு கொடுத்து சாயங்காலம் அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஊர்வலம் புறப்பட்டாச்சு. ஊர்வலத்தில் ஜெய ஜெயசங்கர கோஷத்தை சொல்லி போயின்ட்டுருக்கு. அந்த புரசவாக்கத்தை நெருங்குகிற போது புரசவாக்கத்துக்கு முன்னாடி இவன் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடை. என்ன தடை அப்படின்னா, இவர்கள் போகிற வழியில் ஒரு அரசியல் கட்சியோட கூட்டம் நடக்கிறது. அது தேர்தல் காலம். ஒரு தேர்தல் காலத்தில் கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணுவான், அவள் கொள்கையை அவள் பிரச்சாரத்தை பல இடத்துலையும் விஸ்தாரமாக பண்ணுவான். ஒரு கட்சியோட கூட்டம் நடக்கிறது. அந்த கட்சியோட முக்கியமான கொள்கை என்ன, நாஸ்திக கொள்கை. அந்த கட்சியோட தலைவர் அந்த கூட்டத்தில் மைக்கு பிடிச்சி பேசின்னுருக்கார். கூட்டமான கூட்டம் அந்த வழியாகத்தான் இந்த ஊர்வலம் போகணும், பெரியவ ஊர்வலம் போகணும். பிரேக் ஆகிடுது, பக்தர்கள் போக முடியாமல் அந்த கட்சிக்காரெல்லாம் கூட்டமாக நின்றுருக்கா. பிரதோஷ மாமா பெரியவாள் எடுத்துன்னு வந்த இந்த பவனி அப்படியே இங்கே நின்று போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். கூட வரவாள்லாம், ஊர்வலத்தில் வரவாள்லாம் பக்தர்கள்லாம் யோசிக்கிறேன், எப்படி தாண்டி போக முடியும், இவள் கட்சிக்கார கூட்டம் நடக்கிறது, அதுவும் நாஸ்திகத்தை கொண்ட கட்சி ஆயிற்று, நமக்கு வழிபடுவாளா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்கா. அங்கே இருக்கிற போலீஸ்காரெல்லாம் சொல்கிறாளாம், சாமி இதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது, நீங்கள் திரும்பி போயிடுங்க சாமி, இந்த ஊர்வலம் அப்படியே திரும்பி போயிட்டோம் அப்படின்னு போலீஸ்காராக சொல்லிட்டேன். ஆனால் பரபிரம் மகாபிரியவாளை எடுத்துகிட்டு ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு யாரால் தடை விதிக்க முடியும், அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணுறது தானே ஒரு இயல்பு. சரி, மகாபிரியவாளே இதை பார்த்துப்பார் அப்படின்னு பெரியவா நாமத்தை ஸ்மரணையாக அந்த இடத்துல பண்ணிட்டுருக்கார் பிரதோஷ மாமா. திரும்ப வரலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறா. அப்போ ஒரு அன்பருக்கு ஒரு எண்ணம் தோன்றி பிரதோஷ மாமா கிட்டே சொல்கிறார்,
மாமா நம்ம ஒன்று பண்ணலாம் மாமா அப்படிங்கிற, என்னடா அப்படிங்கிற, ஒரு சீட்டில் நம்ம எழுதி கொடுத்து விடலாம், இந்த தலைவர் பேசிட்டுருக்காரே, இந்த கட்சியோட தலைவர் பேசிட்டுருக்காரே, இங்கே நமக்கு போகிறதுக்கு வழி இல்லை, இந்த தொண்டர்கள்லாம் நின்றுருக்கா, இந்த தொண்டர்கள் அப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டா, ஒரு ஒரு பத்தடிக்கு நமக்கு இடைவெளி கொடுத்துட்டு நகர்ந்துட்டா அப்படின்னா நம்ம இந்த பிரிவாளை சுமந்துட்டு நம்ம போயிடலாம், இந்த இடத்த தாண்டி நம்ம புரசாவகத்துக்கு போயிடலாம், போயிட்டு திரும்பி வந்துடலாம். இவா கொஞ்சம் நகரணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேசிட்டுருக்கார தலைவர் அவருக்கு சின்ன துண்டு சீட்டு ஒன்று கொடுத்து விடுவோம். அந்த சீட்டில் பெரியவா ஊர்வலம் வந்துட்டுருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுங்கோ. அந்த சீட்டு அப்படியே ஒவ்வொரு தொண்டராக மாறி 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 தலைவர்கிட்ட போயிடும் அப்படிங்கிற. இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் ஒரு கச்சேரி நடக்கிறது அப்படின்னா, ஒரு பாட்டு கச்சேரியோ ஒரு வயலின் கச்சேரியோ நடக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவேன், யாருக்கான ஒரு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கும், ஒரு சீட்டில் எழுதி அப்படியே பாஸ் பண்ணுவேன், அது அந்த பாடகர்கிட்டேயோ அந்த வித்வான்கிட்டேயோ போயிடும், அவர் பார்த்துட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதுபோல் இந்த துண்டு சீட்டு ஒன்று கொடுத்து விடலான்னு சொன்ன உடனே உடனே வெங்கட்ராமையர் என்ன பண்ணுறார், பிரதோஷமாமா ஒரு சீட்டில் எங்களுக்கு மகாபிரிய ஊர்வலம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் இடைவெளி கிடச்சா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு எழுதி அனுப்புகிற. முதல் தொண்டர்கிட்ட கொடுக்கும்போது இது தலைவருக்கு போகணும், அப்படியே பாஸ் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அப்படியே ஒவ்வொருத்தராக கொடுத்து அப்படியே இந்த துண்டு சீட்டு போகிறது தலைவர் கையில் போடுது. ஊர்வலம் இங்கே நிற்கிறது, எங்கே இந்த ஊர்வலத்தோட கடைசியில் இந்த பெரியவாளை வச்சுண்டு சுமந்து நிற்கிற அன்பர்கள் பக்த கோடிகள் நூற்றுக்கணக்கில் காணப்படுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவரிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த தலைவர் அந்த துண்டு சீட்டை தன் பேஷண்ட் இருக்கார் இல்லையா, தன் கையில் ஒரு துண்டு சீட்டு வந்த உடனே, ஓ யாரோ ஒரு கட்சிக்காரர் ஏதோ ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கார் பிள்ளருக்கு அப்படின்னு நினச்சி தன்னோட பேச்சை நிறுத்திட்டு அந்த துண்டு சீட்டை பிரித்து தலைவர் பார்க்குற படிக்கிறார். அதில் மகாபிரிவா ஊர்வலம் வருது, கொஞ்சம் வழிவிட்டல நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு எழுதியிருக்கார். அவ்வளோதான், ஒரு ரெண்டு வரியில் எழுதியிருக்கார். தலைவர் அப்படியே பார்க்குற. அந்த அவர்களுடைய கட்சி கூட்டம் நடக்கின்ற இடத்தோட கடைசியில் இந்த ஊர்வலம் நிற்கிறதையும் பார்க்குற. மகாபிரிவா படத்தை வச்சுண்டு அந்த ஊர்வலம் நின்று கொண்டிருப்பதையும் தலைவர் பார்க்கிறார். உடனே என்ன பண்ணுறாராம், மைக்கில் அந்த தலைவர் சொல்கிற தன்னோட பேச்சை நிறுத்திட்டு, மகாபிரிவர் ஊர்வலம் இங்கே வந்துட்டுருக்கு, இந்த ஊர்வலம் இந்த இடத்த கடந்து போகணுமா, அதனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் நகர்ந்து அவர்களுக்கு நம்ம வழிவிட்டுட்டோம் அப்படின்னா அவர்கள் பாட்டுக்கும் போயிடட்டும் அப்படிங்கிறாராம். எங்கள் மைக்கில் இந்த வாசகங்களை கேட்ட உடனே பிரதோஷ மாமாவுக்கும் அவருடன் இருந்த பக்தகோடிகள் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் பீரிடுகிறது. ஆஹா, மகாபிரியவர்களும் திரும்பி போக வேண்டியதில்லை, மகாபிரியவா தனக்கான வழியை தான் ஏற்படுத்தி கொண்டு விட்டார். இந்த ஊர்வலத்தை நம்ம கண்டினியூ பண்ணணும், ஊர்வலத்தை புரசவாக்கம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அவர்கள் அத்தனை பேரும் உற்சாகப்பட்டு ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷத்தை சொல்கிறார். தலைவர் சொன்ன மறுக்கணம் அந்த இடத்துல வழியானது ஏற்படுகிறது. கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் சற்றே வழிபடுகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சிலர் இந்த ஊர்வலத்தை பார்த்துவிட்டு கன்னத்திலும் போட்டுக்கொள்கிறார்கள். மகாபிரியவா ஊர்வலம் அந்த கட்சி கூட்டத்தை கடந்து புரசவாக்கத்தை நோக்கி செல்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.